بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم فرقانه المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணைதுணை இல்லாதவன். அவன் யாரையும் பரவுமில்லை, யார் மூலமாகவும் பரப்படவும் இல்லை என்றும், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லையெனும் இஸ்லாத்தின் அடிப்படையை நினைகூர்ந்தவனாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்றுலோட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் ஒரு சில நாட்களில் எம்மை வந்தடைய இருக்கின்ற அபிவிருத்தியான அருள் வளங்கள் நிறைந்த ஒரு மாதத்தை வரவேற்கின்ற இந்த நிகழ்வில் ஒரு சில செய்திகள் நினைவூட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எனக்கு முன்பதாக ரமலான் யாருக்கு சொந்தம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதனோடு சேர்ந்து குழந்தை வளர்ப்பில் நாம் அறிந்திருக்க வேண்டிய, தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சில அம்சங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணுகிறோம். ஏனென்றால் பொதுவாக ரமலான் மாதம் வருகிற நேரங்களில் நாம் புது புது உணர்வுகளை, ஏதாவது புதுமையான செயற்பாடுகளை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிபூணல் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அந்த உறுதிபூணலில் எங்கள் பிள்ளைகளுடனான உறவுகள், அந்த குழந்தைகளுடனான தொடர்புகளை நாம் எந்த அடிப்படையில் பேணிக்கொள்ள வேண்டும், எவ்வாறான முறையில் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது போன்ற
ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்திக் கொள்வது பொருத்தம் என்று எண்ணுகிறோம். ஏனென்றால் பொதுவாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான மனநிலைகளோடு இருக்கிறார்கள். சாதாரணமாக புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு சிறிய ஒரு உதாரணத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். எங்கள் சமூகத்தில் நாம் ஏதாவது ஒரு தோட்டங்கள் செய்வதாக இருந்தால் அல்லது ஒரு பூந்தோட்டங்கள் நாங்கள் செய்வதாக இருந்தால் அவைகளுக்கென்று ஒரு சில வரையறைகளை நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம். ஒரு பூந்தோட்டம் என்கிற போது பார்ப்பதற்கு அழகாக கவர்ச்சியாக விளைப்பாறுவதற்காக அல்லது மன நிறைவாக அவைகளை பேணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பூந்தோட்டங்கள் நாங்கள் தயாரிப்போம். தயாரித்த பூந்தோட்டங்களை அப்படியே விட்டு விடுவது கிடையாது. என்ன நோக்கத்துக்காக வேண்டி பூங்காக்களை நாங்கள் உருவாக்கினோமோ அந்தந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதில் நாங்கள் பெரும்பாலும் நிறைய பிரயத்தனங்களை மேற்கொள்வோம். அப்படி அடைந்து கொள்ளவில்லை என்றால் எங்கள் வீட்டுக்கு வருபவர்கள் சொல்லுவார்கள், முத்தத்தில் காடு வளர்த்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு பூந்தோட்டத்தை போன்றுதான் குழந்தைகளும். எங்கள் குழந்தைகள் சரியான முறையில் நெறிப்படுத்தப்படுகிற நேரங்களில், எங்கள் பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டல்கள் கொடுக்கப்படுகிற நேரங்களில், அந்த பிள்ளைகள் ஊடாக குர்ரத் ஆயுன் கண்குளிர்ச்சிகள் எங்களுக்கு நிச்சயமாக வரும். அந்த குழந்தை ஊடாக பிரார்த்தனைகள் நிச்சயமாக எங்களுக்கு வரும். அந்த குழந்தையினுடைய நல்ல அறிவுபூர்வமான செயற்பாடுகளுக்கு எங்களுக்கு பூரணமான மரியாதைகள் கிடைக்கும். சில நேரம் அந்த பிள்ளைகள் நெறிமிரண்டு போகிற சந்தர்ப்பங்களில், அந்த பிள்ளைகள் திசை மாறி செல்கிற நேரங்களில் எங்களை நோக்கிய விமர்சனங்கள் என்பது தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கும். எப்படி ஒரு பூந்தோட்டம் கணக்கெடுக்கப்படாமல் காடாக மாறியதோ, அதே போல எங்கள் பிள்ளைகளும் கணக்கெடுக்கப்படாமல் வெறுமனே அவர்களுக்கு தேவையான உணவும் உடையும் வசிவிடமும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி எங்கள் பிள்ளைகளூடாக கண்குளிர்ச்சி வந்துவிடும் என்ற ஒரு பகல் கனவு என்பது எங்கள் எல்லோருக்கும் முன்னாலும் இருக்கிறது. ஆனால் தான் பெரும்பாலும் நாங்கள் குழந்தைகள் விவகாரத்தில் நடைமுறை ரீதியாக ஒருவித ஒரு மெட்டீரியலிசமத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவருடைய ஒரு சிலபஸில் எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் தயார்படுத்தி கொண்டு போகிறோம். ஆனால் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள், உங்கள் மனசாட்சியோடு ஒன்றை கேட்டு பாருங்கள். பெரும்பாலும் எங்கள் பிள்ளைகளிடத்தில் பாடசாலையை நோக்கிய அல்லது மொண்டசிரியை நோக்கி எங்கள் பிள்ளைகள் போக ஆரம்பிக்கிற நேரத்திலே எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தாலாட்டு பாடுவோம். என்ன தாலாட்டு தெரியுமா? கொஞ்சம் தூங்குவதற்கு பிள்ளைகள் தாமதித்து விட்டால் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுகிற தாலாட்டு, நாளைக்கு நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டும், ஆசிரியர்கள் தண்டிப்பார்கள், பனிஷ்மெண்ட் தருவார்கள், ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போக வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லித்தான் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் உறங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கிடையில் ஒரு கடமையை நாங்கள் மறந்துவிட்டோம். என்ன கடமை? சுபகு என்று சொல்லுகிற ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை நாங்கள் மறந்து ஒரு இன்னொரு கடமையை நோக்கி, அதாவது எங்களுக்கு பெருமைகளையும் மான மரியாதைகளை காப்பாற்றும் என்று எதிர்பார்க்கின்ற ஒன்றை நோக்கி நாங்கள் எங்கள் குழந்தைகளை நகர்த்துகிறோம் என்றால் நாங்கள் எந்த அளவு தூரம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறோம் என்பதை நாங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும். சில நேரம் பிள்ளை அயர்ந்து தூங்கிவிட்டால் எழுப்புகிற போது எப்படி எழுப்புவோம் தெரியுமா? ஸ்கூல் போக நேரமாகிவிட்டது, பெல்லடித்து விட்டார்கள், கிராத் போட்டிருக்கிறது என்று அடித்து உதைத்து எழுப்புகின்ற எங்கள் பெற்றோர்களை நாங்கள் காணுகிறோம். ஆனால் அதானுடைய சத்தங்கள் காதுகளில் கேட்கிற நேரங்களில், இகாமத்துக்கள் கேட்கிற நேரங்களில், தொழுவிக்கக்கூடிய சத்தங்கள் ஒலிபெருக்கிகளிலே சத்தமாக சொல்லுகிற நேரங்களில் எங்கள் பிள்ளைகள் அயர்ந்து தூங்குவார்கள். நாங்களும் சேர்ந்து தூங்குவோம், அவர்களை தட்டி எழுப்பிக் கொண்டு ஓடி வர வேண்டும் என்கிற அந்த மனோநிலை எங்களை விட்டு மிக தூரத்துக்கு சென்றிருப்பதனால் தான் பல நேரங்களில் அர்ப்பணிப்புள்ள பெற்றோர்கள் ஆதங்கத்தோடு தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி சில நேரங்களில் கசப்பான உணர்வுகளை பரிமாறிய இஸ்லாமிய சோர்களை தாய்மார்களே. ஆகவே ஒரு காலத்தின் தேவையாக எங்கள் பிள்ளைகளுடனான சில தொடர்புகள் எந்த தூரம் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே ஒரு எதிர்மறையாக சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு எங்கள் வீதிகளில் இரண்டு பிள்ளைகளை நாங்கள் காணுகிறோம். ஒரு பிள்ளைகள் யார் தெரியுமா? ஒரு சாரார் மேய்ந்து திரிகின்ற பிள்ளைகள். அவர்களுக்கு ஒன்று இலக்கு இருக்காது, அவர்களுக்கு ஒன்று எதிர்பார்ப்பு இருக்காது, வாழ்க்கையில் எந்த கோணத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற எந்த உணர்வலைகளும் இருக்காது, வீதிகளில் மேய்ந்து கொண்டுதான் தெரிவார்கள். இது ஒரு சாரார். இன்னும் ஒரு பிள்ளை இருப்பார்கள், அவர்கள் யார் தெரியுமா? மேய்க்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். யாருக்கு?
பத்து மாதங்கள் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த ஒரு தாயுடைய குழந்தை, அந்த பிரசவ வலியை மரண வலிக்கு ஈடாக சுமந்த ஒரு தாய், தன் பிள்ளை யாரோ ஒருவரூடாக மேய்க்கப்படுகின்ற பிள்ளைகளாக வீதியில் அலைய விடுவார்கள். அப்படி மேய்க்கப்படுகிற பிள்ளைகளிடத்தில் தான், தம்பி சிகரெட் வாங்கி வா, அல்லது பீடி வாங்கி வா, வெத்திலை வாங்கி வா, அங்க போய் வா என்று ஒரு கட்டுக்கடங்காத அந்த மேய்ந்து தருகின்ற அந்த கூட்டத்தால் இந்த பிள்ளைகள் மேய்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இது எங்கள் சிந்தனைகளோடு எங்கள் சூழலோடு நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆகவே இந்த இரண்டு சாரார்களும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஒன்று, முதலாவது சாரார், கண்குளிர்ச்சியான குழந்தைகளை நோக்கி நாங்கள் கொண்டு போகிற ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி, அந்த மேய்ந்து தருகின்ற அல்லது மேய்க்கப்படுகிற மனநிலையிலிருந்து எங்கள் பிள்ளைகளை மீட்டெடுத்தல் என்று சொல்கிற இன்னும் ஒரு பிரதானமான அம்சம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஏனென்றால் சில நேரங்களில் நாங்கள் குழந்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக பெற்றோராக மாறிவிட்டோம், எங்கள் பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் சமுதாயத்தில் நடக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தாய்மாரும் உள்ளத்தில் ஆழமாக நீங்கள் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். என்றைக்கு ஒரு குழந்தை உங்கள் வயிற்றிலே கருவுற ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு நீங்கள் எல்லாம் யார் தெரியுமா, பாக்கியவான்கள். நீங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அன்பின் சொந்தக்காரர்கள். யாருடைய அன்பு தெரியுமா? அல்லாஹ்வுடைய அன்பின் சொந்தக்காரர்கள். எப்படி? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா உடைய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிகளிலே சொர்க்கத்து மனைவி அறிவி பொக்கிஷம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு அல்லாஹு தஆலா வழங்காத குழந்தை பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான் என்கிற அந்த மிகப்பெரிய ரப்பின் அன்பின் வெளிப்பாட்டை நான் பெற்றிருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு ஒவ்வொரு தாய்மாரின் உள்ளத்திலும் ஆழமாக வர வேண்டும். எப்போது இன்றைக்கு நீங்கள் திருமணத்துக்கு பின் கருவுற ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு வர வேண்டும், அல்லாஹு தஆலா என்னை சிறப்பித்திருக்கிறான், கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்கிற ஆசையோடு எதிர்பார்ப்போடு இருந்த அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு அல்லாஹு தஆலா நாடவில்லையே. அதனால் தனக்கு உம்மு அப்துல்லா என்கிற அப்துல்லாவின் தாய் என்கிற பெயரையும் சூட்டிக் கொண்டார்களே. அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்கிற அந்த உணர்வு எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். ஒவ்வொரு தாய்மாரும் உணர வேண்டும். இரண்டாவது உணர வேண்டும் என்ன தெரியுமா? எப்பொழுது அந்த குழந்தையை சுமக்கிறோமோ அந்த கணப்பொழுதிலிருந்து ஒரு தாய் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நான் வளையாமல், நினையாமல், நேரங்காலங்களை விரயம் செய்யாமல், நான் தொடர்ச்சியாக தூங்குகிற போதும், விழித்திருக்கிற போதும், நடக்கிற போதும், உட்கார்ந்திருக்கிற போதும் ஒரு நன்மை எனக்கு பத்து மாதமாக ஒரு நன்மை எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்கிற நன்மை குறித்த எண்ணம் ஒரு தாயின் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இதைத்தான் மரியம் அலை இஸ்லாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையாக துஆவாக முன்வைக்கிறார்கள். எப்படி? யா அல்லாஹ், ஃபீ பத்னி முஹர்ரரா, என் வயிற்றில் நான் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தை உனக்கு கட்டுப்படக்கூடிய குழந்தையாக ஆக்கி வருவாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னி, யா அல்லாஹ், நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமலை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று மரியம் அலை இஸ்லாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஒவ்வொரு தாய்மாரும் குறித்து வைக்க வேண்டும். என்றைக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தருகிறானோ, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்களோ, எப்படி தன் பிள்ளையை ரப்பிடத்தில் பாரம் சாட்டினார்களோ, அந்த பாரம் சாட்டுதல் ஒவ்வொரு தாயிடத்திலும் கண்டிப்பாக வர வேண்டும். கருவுற்று விட்டோம் என்பதற்காக வேண்டி கலையாட்டங்களோடு நாங்கள் ஈடுபட முடியாது. நாங்கள் கர்ப்பிணியாகி விட்டோம் என்பதற்காக வேண்டி ஆபாசங்களுக்கு முன்னால் போய் உட்கார முடியாது. எங்கள் வயிற்றில் குழந்தைகளை சுமக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி கூத்தாடிகளை பார்த்து ரசிக்க முடியாது. ஏனென்றால் ஃபீ பத்னி முஹர்ரரா, என் வயிற்றில் சுமக்கின்ற அந்த குழந்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற குழந்தையாக மாற வேண்டும் என்கிற அந்த ஆசை, அந்த ஆர்வம் ஒவ்வொரு தாயுடைய உள்ளத்தில் முதலாவது வர வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, யோசித்து பாருங்கள், எங்கள் வாழ்க்கையில் நாம் எத்தனையோ குழந்தைகளுக்கு தாய்மாராக போயிருப்போம், எத்தனையோ குழந்தைகளுக்கு தந்தைமாராக போயிருப்போம். சில நேரங்களில் ஆரம்ப காலத்தில் எங்கள் பெற்றோர் ஒரு செய்தி சொல்வார்கள், வீதியிலே அதாவது தொழில் வாய்ப்பு இல்லாமல், அல்லது போதுமான கல்வி வளங்கள் இல்லாமல், அல்லது ஒரு தொழில்வாண்மை இல்லாமல் வீதிகளிலே சுத்தி தெரிந்தால் எங்கள் வாலிபர்களுக்கு ஒரு செய்தி சொல்லும் தெரியுமா? எப்படியா ஒரு கால் கட்டு போட்டால் அவன் திரிந்து விடுவான் என்று சொல்லுவோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஏன் அந்த கால் கட்டு போட வேண்டும் தெரியுமா? அந்த கால் கட்டு போட்டால் அவனுக்கு ஒரு குடும்பம் வரும், அவனுக்கு ஒரு பிள்ளை வரும், உழைக்க வேண்டும், தேட வேண்டும், பராமரிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும், சமூகத்தில் நானும் ஒரு பிரஜையாக மாற வேண்டும் என்கிற அந்த உணர்வு எப்போ வருகிறது? அவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிற நேரத்தில் வரும் என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு முன்னால் இருந்தது. ஆனால் இன்றுள்ள வாலிபர்கள் எல்லாம் அப்படி கிடையாது. சொந்தமாக தொழில் இருக்க வேண்டும்,
சொந்தமாக வீடு வாசல் இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு வாழுகின்ற வாலிபர்கள் நிறைய பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அந்த கை கால் கட்டி என்கிற சொல்லுக்கு பின்னால் வருகிற ஒரு முக்கியமான பகுதி தான் தான் கடந்து வந்த பாதையில் விட்டிருக்கக்கூடிய அந்த பிழையான அனுபவங்கள். ஒரு பிள்ளையின் தந்தையாக மாறுகிற போது அவனை விட்டு இல்லாமல் போக வேண்டும். ஒரு பிள்ளையை கரம் பிடிக்கிற நேரத்தில் அவன் கடந்து வந்த பிழையான அந்த உணர்வுகள் அவனை விட்டு தூரமாக்கப்பட வேண்டும். அவன் நினைத்து பார்க்கிற போது அர்த்தமுள்ள பிரயோசனமான சிந்தனைகள் அவனுக்கு முன்னால் வர வேண்டும் என்கிற மிக பிரதானமான அம்சம் இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அன்புக்குரிய இஸ்லாமியர்களே. ஆகவே ஒரு தாய் புரிய வேண்டிய பகுதி, நான் நன்மையுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு பூர்வமான அந்த செயற்பாடு எங்களுக்கு முன்னால் வர வேண்டும். ஒரு தந்தை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? குறிப்பாக கணவன் மனைவிடத்தில் இரண்டு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. நெசசரி நீட் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையான எதிர்பார்ப்பு, அதுவும் குறிப்பாக கர்ப்ப காலத்தில் ஒரு பெண் ஒரு கணவனிடத்தில் நிறைய எதிர்பார்ப்பாள். ஒரு கணவனை பொறுத்த வரைக்கும், ஒரு ஆண்மகனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படையான தேவை என்ன தெரியுமா? ரெஸ்பெக்ட் என்று சொல்லப்படுகிற கண்ணியம் என்கிற பகுதி எதிர்பார்த்திருப்பான். பிறருடாக மதிக்கப்பட வேண்டும், கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். என்ன நடப்பதாக இருந்தாலும் என் வீட்டுக்குள் என்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒன்றும் நடக்கக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பான். சில நேரங்களில் 100% என் கணவர் இதற்கு அனுமதி வழங்குவார் என்று தெரிந்த ஒரு விடயமாக இருந்தாலும் கணவன் எதிர்பார்ப்பான் என்று தெரியுமா? என் மனைவி சொல்லிவிட்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவான். மனப்பூர்வமான திருப்தியை கொடுக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் ஒரு கணவனின் எதிர்பார்ப்பு இதுவாக இருக்கிறது. அதே நேரம் ஒரு மனைவியை பொறுத்தவரைக்கும் கஷ்டமான காலங்களிலே அல்லது நோய்வாய்ப்படுகின்ற காலங்களிலே வருத்தங்களை அனுபவிக்கக்கூடிய நேரங்களிலே ஒரு மனைவியுடைய ஒரு பெண்ணினுடைய அடிப்படை தேவை தெரியுமா? அன்பு என்று சொல்லப்படுகிற அடிப்படை தேவையோடு வாழ்கிறாள். சில நேரங்களில் தான் சுமக்கக்கூடிய குழந்தையை கூட கண்டுகொள்ளாமல் கணவன் மீதான அதிருப்தி எரிச்சல் சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு எதிரான பதுவாவாக மாறிவிடுகின்றது. இன்றைக்கு நிறைய பெற்றோரிடத்தில் காணலாம், தாங்கள் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பெற்றோரே பதுவா செய்கின்ற அந்த மனநிலையை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோர்களும் அறிந்திருக்க வேண்டிய மிக பிரதானமான அம்சம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது பகுதி என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை பெற்றுவிட்டது என்றால் அந்த பிள்ளை சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லுகின்ற சில வரையறைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹு தஆலா என்னிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை தருகிறான். ஒரு அமானிதத்தை பொறுப்பேற்கிற மனநிலை ஒவ்வொரு தந்தையிடத்திலும் கண்டிப்பாக வர வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா திருமறையில் சொல்லுகிற போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹு தஆலா பதிகிறான். என்ன செய்தி என்றால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மோசடி என்கிற பண்பு இருக்காது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஈமான் கொள்ளக்கூடிய மக்களுக்கும் லா தஹூனுல்லாஹ வரசூலா வதஹூனு அமானாத்துக்கும் அன்தும் தஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டு தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்களில் ஒருபோதும் மோசடி செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு பின்னால் குறிப்பாக ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையிலான தொடர்பை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஆகவே அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு அமானிதத்தை தந்திருக்கிறான்ங்கிற அந்த அமானிதத்தை பொறுப்பேற்கிற அந்த மனநிலை ஒரு தந்தைக்கு முன்னால் கண்டிப்பாக வர வேண்டும். இது மூன்றாவது விடயம். நான்காவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா குர்ஆனில் வர்ணிக்கக்கூடிய குழந்தைகள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்லுகிற ஒவ்வொரு பகுதியும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? குறிப்பாக இந்த குழந்தைகளுக்காக வேண்டி பிரார்த்திக்கிற அந்த மனநிலை கண்டிப்பாக எங்கள் எல்லோருக்கும் வர வேண்டும். இடத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள், என் பிள்ளைக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைகளிலேயும் நான் ரப்பிடத்திலே மன்றாடி கொண்டுதான் இருக்கிறேன், அல்லது என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி நான் துஆ கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சிறப்பு பண்பு என்ன தெரியுமா? அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக வேண்டி துஆ கேட்பார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் எனக்காக வேண்டி என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்பார் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய மனைவிமார்கள் அதை நம்பி சொல்லுவார்களான யோசித்து பாருங்கள். என் கணவர் எனக்காக துஆ கேட்கிற ஒரு கணவரை நான் பெற்றிருக்கின்றேன். நான் துஆ கேட்கக்கூடிய என் பிள்ளைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிற ஒரு துணைவரைத்தான் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனைவியை நீங்கள் கொண்டு வர முடியும் என்றால் நிச்சயம் நீங்கள் பாக்கியவான்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இது அடுத்த பகுதி. அடுத்த முக்கியமான பகுதி தெரியுமா? குறிப்பாக குழந்தை வளர்ப்பில் நாங்கள் மிக முக்கியமான 5 விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். முதலாவது பகுதி என்னவென்றால், குழந்தைக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற பெற்றோராக நாம் இருக்க வேண்டும். முதலாவது, குழந்தைக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற பெற்றோராக இருக்க வேண்டும். என்ன நம்பிக்கை தெரியுமா? பெரும்பாலும் பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற காலங்களிலே நாங்கள் ஒரு அவநம்பிக்கையான சூழ்நிலையோடு தான் பிள்ளைகளை வளர்த்திருக்கின்றோம். என்ன நம்பிக்கை என்றால், பிள்ளைகளுக்கு முன்னால்
பொய் பேசாத ஒரு ஜெனூன் பேரண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கிறோமா என்று கொஞ்சம் கேட்டு பாருங்க. யாருக்கு முன்னால்? என் பிள்ளைக்கு முன்னால் நான் ஒரு தரமான அல்லது எப்போதும் நம்பகமாக நடக்கின்ற ஒரு பெற்றோராக இருக்கிறேனா என்பது பரீட்சித்து பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் உங்களிடத்திலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளையுடைய முதலாவது பள்ளிக்கூடம் தன்னுடைய தாயும் தந்தையும் என்பதை மறந்துவிடக் கூடாது. உங்களிடத்தில் படித்து விட்டுத்தான் சமூக கூடங்களை நோக்கி பிள்ளைகள் நகரப்போகிறது. எங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் பிள்ளைகளுக்கும் கொடுக்க முடியும். அன்புக்கு இஸ்லாமிச்சோர்களே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய கோபத்தைத்தான் என் பிள்ளைக்கு காட்ட முடியும். என்னிடம் இருக்கக்கூடிய வஞ்சகத்தைத்தான் என் பிள்ளைக்கு காட்ட முடியும். என்னிடம் இருக்கக்கூடிய இரக்கமில்லாத தன்மையைத்தான் என் பிள்ளைக்கு காட்ட முடியும். என்னிடம் இருக்கின்ற அன்பையும் இரக்கத்தையும் பணிவையும் கட்டுப்பாட்டையும் பொறுமையும் பெருமதி மிக்க வார்த்தைகளும் என்னிடம் நிறைய இருக்கும் என்றால் நான் தாராளமாக என் பிள்ளைகளுக்கு நல்லதைத்தான் கொடுப்பேன். அன்புக்கு இஸ்லாமிச்சவர்களே, நாம் யாரை பத்து மறுத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் அது சமுதாயத்தில் தாங்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலை அவர்களிடம் இருந்ததிலிருந்து கொஞ்சத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாத எந்த ஒன்றையும் கொடுக்க முடியாது. காசாக இருந்தாலும் சரிதான், குணமாக இருந்தாலும் சரிதான், நடத்தியாக இருந்தாலும் சரிதான், பண்பாட்டு ரீதியான செயற்பாடாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒன்றாக இருந்தாலும் தம்மிடம் இருப்பதை தவிர வேற எந்த ஒன்றையும் கொடுத்து விட முடியாது. ஒரு பிள்ளையிடத்திலே ஒரு பெற்றோர் அதிகமாக கடிந்து கொள்கிறார்கள் என்றால் அவரிடத்தில் கோபம் தான் மீதம் இருக்கிறது என்பது அர்த்தம். ஒரு பிள்ளையை அதிகமாக தண்டிக்கின்ற ஒரு பெற்றோராக இருந்தால் அவர் ஆவேச குணம் கொண்ட ஒரு பெற்றோராகத்தான் இருக்க முடியும். ஒரு பிள்ளைக்கு அறிவை கொடுக்க முடியும் என்றால் அந்த பெற்றோர் அறிவுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அந்த பிள்ளைக்கு தேவையான இலக்குகளை தீர்மானிக்கின்ற சக்தியை வரையறுத்து கொடுக்க முடியும் என்றால் அந்த பெற்றோரிடத்தில் அது சார்ந்த நிறைய உணர்வுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்கும் பெருமைப்புக்கும் இஸ்லாமிச்சவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் நிறைய கரிசனை காட்டியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மடியில் எங்கள் எல்லோருக்கும் பாடமான அல்லது பரிச்சயமான ஒரு நபிமொழி தான், ஒரு சின்ன பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறது, சின்ன பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறது, அந்த பிள்ளையை தன் பக்கம் எடுக்க வேண்டும் என்கிற உணர்வுக்கு தாய் தள்ளப்படுகிறார். தள்ளப்படுகிற நேரம் பிள்ளையை அழைக்கின்றால் பிள்ளை போக மறுக்கிறது. தாய் என்ன சொல்கிறார்? பெரித்தம்பளம் தருகிறேன், வா என்று அழைக்கிறாள். அழைக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய எதை ஊட்டினார்கள் தெரியுமா? அந்த பிள்ளையின் மீது விதைக்க வேண்டிய நம்பிக்கையை ஊட்டினார்கள். என்ன நம்பிக்கை? அந்த குழந்தைக்கு எது தருவேன் என்று நீ சொன்னாயோ அது கொடுக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் உன் மீது ஒரு பொய் பதியப்படும் என்று சொன்னார்களா? அன்புக்கு இஸ்லாமிச்சவர்களே, இப்படி எத்தனை ஆயிரம் பொய்களுக்கு நாங்கள் சொந்தக்காரன் என்று யோசித்து பாருங்கள். ஏனென்றால் வளர்கிற போது பிள்ளைகளிடத்திலே எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை இழந்தவர்களாகத்தான் இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான சுதந்திரங்களை நாங்கள் கொடுக்க பழகிக் கொள்ள வேண்டும். குழந்தைகளை குழந்தைகளுடைய உலகத்தில் வாழவிட பழக வேண்டும். நாங்கள் எல்லாம் நினைப்பது தெரியுமா? என்னுடைய பிள்ளை கொஞ்சம் நடக்க பழகிவிட்டால் ஒரு கிராஜுவேட் முடிச்ச மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம். கொஞ்சம் நடக்க பழகினால் அது ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ஒரு பெரும்பெரும் பாடசாலைகளிலே படித்துக் கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையை போன்றுதான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆனால் தான் அந்த பிள்ளைகளுக்கு நிறைய கமாண்டுகள், நிறைய கட்டளைகள், நிறைய உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறோம். நாம் கொடுக்கின்ற அத்தனை உபதேசங்களும் அந்த 2 வயசிலிருந்து குறிப்பாக 8 வயது வரைக்கும் எத்தனை கட்டளைகள் போட்டாலும் அந்த நேரங்களில் பிள்ளைகள் 2 விதமான மனநிலையோடு வாழ்வார்கள். ஒரு பகுதி என்னவென்றால் சொல்லுகின்ற செய்திகளை அப்படியே உள்வாங்கி செயற்படுகின்ற பிள்ளைகள், அறிவார்ந்த பிள்ளைகள். இன்னொரு பிள்ளைகள் இருப்பார்கள், மனதால் நடக்கக்கூடிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் அவர்கள் நினைப்பதை செய்வார்கள். நீங்கள் என்னதான் 1000 அடி அடித்தாலும் 1000 கட்டளைகள் போட்டாலும் அதுக்கு தோணியதை செய்து கொண்டே இருப்பார்கள். உசுறு போக நீங்கள் கத்தினாலும் பிள்ளைகள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். ஒன்று, அறிவை மையப்படுத்தி வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் காது தாழ்த்துவார்கள். அடுத்த பிள்ளைகள் தனக்கு தோணுவதை செய்ய வேண்டும் என்கிற மனதை மையப்படுத்தி செயற்படுகின்ற பிள்ளைகள். அவர்கள் எப்போதும் பிறரின் கட்டளைகளுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். குறிப்பாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த காலப்பகுதி 2 வயதிலிருந்து 8 வயது வரைக்குமான இந்த காலப்பகுதியில் வாழ்கின்ற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பெரும்பாலும் செயற்பாட்டு ரீதியான அணுகுமுறைகளை ரொம்ப விரும்புவார்கள். ஒரு மனிதனுடைய நடத்தை அவதானிப்பார்கள். ஒரு மனிதனுடைய செயற்பாடு சார்ந்த அத்தனை விஷயங்களிலும் கூடுதலான கரிசனை செலுத்துவார்கள். ஏனென்றால் இந்த காலத்தில் நாம் எங்கள் வீடுகளோடு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் தொழுகையாளிகளாக இருந்தால் எங்கள் பிள்ளைகள் முசல்லாவை விரிக்கிற நேரத்தில் வந்து முன்னால் உட்கார்ந்து விடுவார்கள். சில நேரங்களில் நான் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் நான் பெட்டு போலை எடுக்கிற நேரத்தில் பிள்ளையும் சேர்ந்து ஓடி வந்து விடுவாள். சில நேரத்தில் நான் விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டவன், அடிக்கடி வீட்டில் விவசாய கருவிகளை நான் எடுக்கின்ற
உள்வாங்குகிற ஒருவனாக இருந்தால் என் பிள்ளையும் ஓடி வந்தனோடு சேர்ந்து கொள்ளும். சில நேரங்களில் நான் ஒரு சாரதியாக இருந்தால் வாகனங்களை எடுக்கிற நேரத்திலே பிள்ளைகள் வாப்பா பயணம் போகிறார் என்கிற அந்த உணர்வோடு வந்து சேர்ந்து விடுவார்கள். குறிப்பாக இந்த வயது என்பது செவிப்புலன் மூலமான அறிவுகளை உள்வாங்குவதை விட கண் பார்வை ஊடாக எவைகளை அவர்கள் பார்க்கிறார்களோ அவைகளை உள்வாங்குகிற முக்கியமான காலப்பகுதி. ஆனால் தான் சில உளவியலாளர்கள் செய்தியை சொல்வார்கள், இந்த காலப்பகுதி இருக்கிறது, இந்த 2 வயதிலிருந்து 8 வயது இடைக்கான காலப்பகுதி இருக்கிறது, இந்த காலப்பகுதியில் உங்கள் பிள்ளைகளுடைய கண் பார்வையை ஒத்ததாக, ஐ கண்டக்கை ஒத்ததாக, ஒரு 18 அங்குல இடைவெளிக்குள், ஒரு தோளில் கை போடுகிற எல்லைக்குள் உங்கள் பிள்ளைக்கு ஒரு செய்தியை நீங்கள் பரிமாறினால், ஒரு செய்தியை உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால், அந்த பிள்ளையின் உள்ளத்தில் அது கிட்டத்தட்ட 86% செல்வாக்கு செலுத்தும். பிள்ளைக்கு இதே புள்ள தூரத்தில் நிற்கணும் வைங்க, இன்னைக்கு பெரும்பாலும் எங்கள் உமா மாறலாம் கிச்சனில் நின்று போகிறதான் புள்ள ஹோலில் விளாட்னா கத்தும், கிச்சனில் இருந்து கத்துவோம், எவ்வளவுதான் கத்தினாலும் அந்த பிள்ளையின் காதில் வெறும் 14 விதமான பதிவுகள் தான் காதில் கேட்கும். 14 வீதம் கேட்டால் எத்தனை வீதம் நடைமுறைப்படுத்த முடியும் யோசித்து பாருங்கள். பெரும்பாலும் நாங்களெல்லாம் பிள்ளைகள் எப்படித்தான் வழிநடத்த பழகி இருக்கிறோம், எப்படி பிள்ளைகள் தூரத்தில் இருப்பார்கள், நாம் இங்கே இருந்து கொண்டு ஒரு திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், ஒரு அறைக்குள்ளிருந்து பிள்ளைகளுக்கு கட்டளை போட்டுக் கொண்டிருக்கிறோம், அந்த கட்டளையில் எதுவிதமான பிரயோசனமும் கிடையாது. இதை இஸ்லாமிய வரலாற்றிலும் நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது அலாதியானது. எந்த அளவுக்கு அலாதி என்றால், தொழுகிற நேரங்களில் இன்றைக்கு பெரும்பாலும் டிவி பார்க்குற நேரத்தில் பிள்ளைய மடியில் வச்சுட்டு நாங்கள்லாம் பார்க்க ரெடி, எதுக்கு டிவி பார்க்க, நாடகம் பார்க்க ரெடி, ஏதாவது ஆபாசங்களை பார்க்க ரெடி, ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் பார்க்க ரெடி. தொழுகிற நேரத்தில் புள்ள முன்னுக்கோடுனா பாப்பா தொழுகிறாரு, பிள்ளைய தூக்கிட்டு போ, பாப்பா தொழுகிறாரு, பிள்ளைய தூக்கிட்டு போ, பாப்பா குருவானோ போறாரு, பிள்ளைய தூக்கிட்டு போ, ஏனென்றால் அது அவருக்கு டிஸ்டர்பாம். அன்பு கிருஷ்ணாமிச்சோர்களே, உள்ள எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் முன்வரிசையில் உட்கார வைத்து பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவோம். ஆனால் நாம் செய்ய போகிற ஒரு நல்ல விஷயம், அது பிள்ளைக்கு ஒரு பாதிப்பான உணர்வாக நாங்கள் உணர்ற அளவுக்கு மாறி போய்விட்டோம். ஆனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். தொழுகை நேரத்தில் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகிலே ஏறி உட்காருவார்கள். எந்த அளவுக்கு என்றால், அதாவது ஒரு வாகனத்தை போல ஒரு ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்து ஒரு ஒட்டகத்தை எப்படி சாய்ப்போமோ அதுபோல பிள்ளைகள் முதுகுக்கு மேலால் ஏறி உட்கார்ந்து கொண்டு வாகனம் ஓட்டுவார்கள். யாருடைய முதுகிலே? ரசூலுல்லாஹ்வுடைய முதுகிலே. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எழும்பிட்டு போய் மனைவி கேச மாட்டார்கள், மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா கேச மாட்டார்கள், நான் தொழுகிறேன், பிள்ளைகள் என்ன முதுகுல வந்து விளையாடுது, நான் யார், அல்லாஹ்வுடைய தூதர், இந்த தூதரே தொழுகிற போது பிள்ளைகள் குறுக்கணி செய்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் கண்டிக்கவில்லை, சுதந்திரத்தை கொடுத்தார்கள். என்ன சுதந்திரம் தெரியுமா? பிள்ளைகள் தாங்கள் அனுபவித்தது தாராளமாக போதும் என்று பிள்ளைகளாகவே உணர்ந்து இறங்குகிற வரைக்கும் ரசூலுல்லாவின் சுஜூது நீண்டதாக இருக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிச்சோர்களே, நாங்கள் சில நேரங்களில் புள்ள விழுந்தாலும் பரவாயில்லை என்று வேகமாக தலையை தூக்குகிற சமூகம் நாங்கள். ஏனென்றால் நாங்கள் சின்சியராக தொழுகிறோம் என்று அர்த்தம். நாங்கள் அந்த அளவுக்குத்தான் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் இடையிலான இந்த சுதந்திரம் என்று சொல்கிற பகுதியோடு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். சில நேரம் யோசித்து பாருங்கள், பூலாச்சேனை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் யோசிச்சு பாருங்கள், நெருக்கமான வீடுகள் இருந்திருக்காது, நெருக்கமான வளவுகள் இருந்திருக்காது, கொஞ்சம் ஒரு 1/2 ஏக்கருக்காக ஒரு வீடு இருந்திருக்கும், நாங்கள் ஓடுறதுக்கெல்லாம் ஒரு 2 ஏக்கர் காடி வேணும், வேறுவருக்கு 2-3 மரம் வேண்டும், தொங்குவருக்கு நிறைய இடங்கள் வேண்டும், எல்லா இடத்திலையும் தொங்கி ஆடி விளையாடியவர்கள் நாங்கள். ஆனால் எங்கள் பிள்ளைகள் விளையாடுவதற்கு எங்கள் அந்த 10 பேஜ் காணிக்குள்ள நாங்கள் கட்டிய அந்த வீட்டுக்குள் தான் புள்ள விளையாடணும். யோசித்து பாருங்கள், எங்களுக்கெல்லாம் மகரிபானால் அம்மா அப்பா தேடி வரணும், எங்க உள்ள இருக்கிறான்னு தேடி வரணும், தேடி வந்துதான் எங்களை பிடித்து வீட்டில் வைத்து ஓத வைப்பார்கள். இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே ஓடுவதற்கு சுதந்திரம் கிடையாது, வீட்டுக்குள் உட்காருவதற்கு சுதந்திரம் கிடையாது, வீட்டுக்குள் தங்கள் உணர்வுகளை தீர்த்து கொள்வதற்கு சுதந்திரம் கிடையாது. யோசித்து பாருங்கள், சில நேரங்களில் டைல்ஸ் பிடிச்ச ஊடா இருந்தா போதும், பிள்ளைகள் அந்த கீறுபடுற மாதிரி சாமா எதுவுமே இருக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் வளர்க்கிற போது பிள்ளைகளுக்குரிய இறுக்கமான சூழல்களை கொடுத்து நாங்கள் வளர்ப்பதனால் தான் பல நேரங்களில் முரட்டுத்தனமான உணர்வுகளுக்கு பிள்ளைகள் ஆளாவதற்கு காரணம், நாங்கள் இறுக்கமான சூழலோடு பிள்ளைகளுடன் தொடர்பை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது பயணம் பைத்துவிட்டு ஊருக்கு திரும்பினால், மதீனாவுக்கு திரும்பினால், அந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் ஓட்டம் பிடிப்பார்கள்.
சிறுவர்கள் எல்லாம் ஓடுவார்கள் என்று தெரியுமா? ரசூலுல்லாஹோடு விளையாடுவதற்கு ஆடுவதற்கு ஓடுவார்கள். அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு செய்தி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை வைத்து ரேஸ் வைப்பார்கள். இன்னைக்கு அப்பா அம்மாருக்கு கோபம் வரும் என்று பிள்ளைகள் விளையாடுனா, ஏனென்றால் வீட்டில் பிள்ளைகள் சத்தம் போட்டால் தூக்கம் வரா டிஸ்டர்ப், வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து போடுற பாட்டுக்கே தூக்கம் போயிடும், தானா போகும், அங்கே டிஸ்டர்ப் விளங்க. இங்க வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தா அவ்வளவு சத்தத்திலையும் ஒரு தூங்குவார் நிம்மதியாக, பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்கார்ந்தா தூங்குவார் தாராளமாக, எங்கேயாவது சனநெரிசலுக்குள் மாட்டிக்கொண்டாலும் தூங்குவார். ஆனால் இங்க வீட்டில் உள்ள விளையாடுனா அவருக்கு தூக்கம் வராது. யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு மனமுரண்டாக நடக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அன்புக்கு இஸ்லாமியர்களே, ஆகவே அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹுவர்களும் அப்பாஸ் ரழியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எப்படி நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று விளையாடிக் கொண்டிருப்போம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் எங்களுக்கு ரேஸ் வைப்பார்கள், ரேஸ் வைப்பார்கள், அன்பளிப்பு தருகிறோம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் எல்லாம் முந்தி அடித்துக் கொண்டு ஓடுவோம், ஓடி போய் ரசூலுல்லாஹ்வின் மடியில் விழுவோம். விழுந்தால் ரசூலுல்லாஹ்வின் அன்பளிப்பு என்ன தெரியுமா? எங்களை தூக்கி அரவணைத்து இறுக கட்டிப்பிடித்து முத்தம் தருவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முத்தத்துக்காக ஓடிப்போய் மடியில் விழுவோம் என்றார்கள். இன்றைக்கு ரோட்டில் ஓடி போற ரெண்டு சின்ன பிள்ளை விளையாடுவார்கள், விளையாடுகிற புள்ள பாப்பாட மடியில் விழுந்தா போதும், வெட்டி உதைதான். ஏனென்றால் பிள்ளைகளோடு அந்த அளவுக்கு நெருக்கமான உறவை நாங்கள் பேணுகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அது மட்டுமல்ல, சில நேரங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு அந்நியப்படுத்தப்படுகிறார்கள், பிள்ளைகள் அந்நியப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு காலம் சகனோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்போம், இன்றைக்கெல்லாம் என்ன பிள்ளைக்கு தனியே கோப்பையை கொடுத்து அனுப்புகிற ஒரு சூழ்நிலை, அல்லது சில நேரங்களில் வைத்திருந்தால் கூட ஒரு இறுக்கமான ஒரு கட்டுக்கோப்போடு. பெரும்பாலும் இன்றைக்கு வேலை செய்கிற மாற்றல் காரணமாகவே பிள்ளைகள் சில நேரத்தில் மேய்க்கப்படுகிற ஒரு மனநிலைக்கு பிள்ளைகள் தானாக வளர்க்கப்படுகிறார்கள். ஆகவே பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் ஒன்று, அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டப்பட வேண்டும். இரண்டாவது பகுதி, அவர்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கு நாம் வாய்ப்பளிக்க வேண்டும். சில நேரத்தில் அந்த சுதந்திரமான இயக்கத்தை கட்டாயம் ஏன் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றால், அந்த சுதந்திரமான இயக்கத்தை நாங்கள் ஒப்சர்வைஸ் பண்ண வேண்டும், அவதானிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் சுதந்திரமாக தன்னை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரங்களில் தான் ஒரு மனிதன் பாவத்தை நோக்கி ஓடுவான், நல்ல விஷயங்களை நோக்கி ஓடுவான். ஏன்? நான் சுதந்திரமாக செய்கிறேன், என்னை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் கிடையாது, என்னை கண்ட்ரோல் பண்ண யாரும் கிடையாது, எனக்கு ஃப்ரீடம் கிடைத்திருக்கிறேன் என்று உணர்கிற நேரங்களில் அவன் நினைப்பதையெல்லாம் செய்வான். அந்த உணர்வை பிள்ளைகளுக்கு கொடுங்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்களால் உங்கள் பிள்ளைகள் எந்த கோணத்தில் செல்லுகிறார்கள் என்பது உங்களால் அவதானிக்க முடியும். இல்லை என்றால் நாங்கள் இறுக்கமான அந்த கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிற நேரங்களில் அந்த பிள்ளை சுதந்திரம் என்று வேறொரு பாவத்தை நோக்கி கொண்டிருக்கலாம். யோசித்து பாருங்கள், இது பெரும்பாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற வேண்டிய ஒரு மிக முக்கியமான படிப்பினைகள். சில நேரங்களில் எங்கள் வீடுகள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கும், எல்லா விதமான வசதிகளையும் அனுபவிக்கக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் இருக்கும், சுதந்திரத்தை தாராளமாக கொடுத்ததாக நாங்கள் உணர்வோம். ஆனால் சுதந்திரம் என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம், அதுதான் பிழை. எங்கள் பிள்ளைகளுடைய சுதந்திரம் அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். இதுவரைக்கும் அவர்களுக்குரிய சரியான வழிகாட்டல்கள் எங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற வரைக்கும் அவைகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். அடுத்த பகுதி நிறுவனம் நான்காவது மூன்றாவது பகுதி, ஒரு பிள்ளையிடத்தில் கட்டாயம் நாம் அவதானிக்க வேண்டிய, பிள்ளைகளுக்கு விட வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி தான், அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி செய்வார்கள். பாப்பா மெக்கானிக்காக இருந்தால் பிள்ளைகள் சில நேரத்தில் அந்த மெக்கானிக் வயர் துண்டோடு தெரிவார்கள், அல்லது அம்மா ஏதாவது வேலைகள் செய்தால் அந்த வேலைகளோடு பிள்ளைகள் தெரிவார்கள். அந்த பிள்ளைகள் எந்த வேலையில் அதிகமாக ஈடுபாடு காட்டுகிறார்களோ அந்த வேலை பிரயோசனமான வேலையாக இருந்தால் தாராளமாக என்ன செய்வோம், அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். பொதுவாக அறிவு என்பது நாம் தீர்மானிக்கிறோம், ஏடுகளோடு மட்டும் இருப்பதுதான் அறிவு என்று தீர்மானிக்கிறோம். மார்க்க கல்வியை கொடுப்பது கட்டாயம் என்பது மாற்றுக்கிறது கிடையாது. ஏனென்றால் அவன் சொர்க்கம் போவதற்கு அதுதான் முக்கியமானது. தொழுகையுடைய நிபந்தனைகளை தெரியாமல் வைத்தியராகி வேலை இல்லை. வைத்தியராகிற ஒருவனுக்கு தொழுகையுடைய சட்டதிட்டங்கள் கண்டிப்பாக தெரிய வேண்டும், நோன்பின் சட்டதிட்டங்கள் தெரிய வேண்டும், ஹஜ்ஜை குறித்த அறிவு தெரிய வேண்டும், ஜகாத்தை குறித்து தெரிய வேண்டும், இஸ்லாமிய அகீதாவை குறித்த பூரணமான தெளிவு ஒரு டாக்டருக்கு தெரிய வேண்டும். ஆகவே ஒரு பிள்ளைக்கு மார்க்கத்தில் அவனுக்கு தேவையான கடமை என்று சொல்கிற ஒரு பகுதி கட்டாயமாக ஊட்டப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த ஊட்டப்படுகிற அந்த வீடுகளில் பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ், பிள்ளைகளுக்கு தேவையான உலகத்தோடு போகின்ற அல்லது ப்ரொஃபஸர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழில்வாண்மையான சில பகுதிகள் பிள்ளைக்கு தேவையானது. அந்த தேவையான பகுதி எப்போ அடையாளம் காணணும், எங்களிடத்தில் தாராளமாக மார்க்க பின்னணி கொடுக்கப்படுகிறது என்று நாம் தீர்மானிக்கிற அதே நேரத்தில்
அந்த பிள்ளையுடைய அறிவு கேட்டாற் போல் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க கூடிய தன்மைகள் எங்களுக்கு முன்னால் வர வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, தாய்மார்களே, இந்த உணர்வு மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனாக படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான திறமையையும் ஆற்றலையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். இன்ன சாயக்கும் லஷத்தா, ஒவ்வொருடைய பொருள் தேடல் என்பது வித்தியாசமானது. அவனுடைய சக்தி கேட்டாற்போல் அவன் தேடிக்கொண்டிருப்பான், அவனுடைய வசதி கேட்டாற்போல் தேடுவான். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான பங்கு இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒவ்வொருவனும் இந்த உலகத்தில் ஏன் படைக்கப்பட்டானோ அது ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு திறமை பங்கு இருக்கிறது. அதை குறித்து நிச்சயம் விசாரணை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதற்கேற்ற வழிகாட்டல்கள் எங்கள் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும். இந்த விடாமுயற்சி என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் கண்டிப்பாக பெற்றோரின் கவனம் மிக முக்கியமானது. இந்த நேரத்தில் மூன்று விஷயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஒரு பகுதி, இந்த பிள்ளையுடைய முயற்சி எப்படியானது என்பதை நாம் வரையறுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இருந்த தோழர்களில், குறிப்பாக இளம் வயது சார்ந்த சிறுவர்களோடு சம்பந்தப்பட்ட விவகாரத்தோடு வருகிற நேரத்தில் ஒரு சில நபித்தோழர்களை வரையறுத்து சொன்னார்கள். உதாரணமாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுடைய அறிவு, விவேகம், நுட்பமான சிந்தனைகள், செயற்பாட்டை பார்த்து ரசூலுல்லா இந்த சமுதாயத்துடைய, குறிப்பாக தஃப்ஸீர் கலையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கை இந்த அபூபக், அதாவது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்ததை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு துறையிலேயும் ஒவ்வொரு இளம் தோழர்களை, ஒவ்வொரு நபித்தோழர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான பிரத்யேகமான பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு தாயை பொறுத்த வரைக்கும், ஒரு தந்தையை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் இந்த விஷயங்கள் அவதானிக்கப்பட வேண்டும். அடுத்து ஒரு முக்கியமான பகுதி, குறிப்பாக எங்கள் பிள்ளைகள் ஒரு பருவ வயது அடைகின்ற கட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு 10 வயது அல்லது ஒரு 12 வயது அடைகிறார்கள். இந்த பருவ வயது அடையக்கூடிய நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் குறித்த ஒரு சமூகத்துக்கு மத்தியில் 4 விதமான பதிவுகள் நிகழும். குறிப்பாக ஒரு வகுப்பறை சூழலாக இருந்தால் எங்கள் பிள்ளைகளை குறித்து 4 விதமாக அவர்கள் அறிவார்கள். என்ன 4 விதமான அறிவு என்றால், எங்கள் பிள்ளை பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய மனநிலை. என்ன பிறருடைய கவனம் என்றால், சில நேரம் அறிவு சார்ந்த, முதலாவது பகுதி அறிவு சார்ந்த செயற்பாடுகளின் ஊடாக பிறரின் கவனத்தை தன்பக்கம் இருக்கக்கூடிய பிள்ளைகள். இவர்கள் யார் என்றால், எங்களோட வீட்டிலும் இருப்பார்கள், நல்ல கெட்டிக்கார பிள்ளைகள், நன்றாக படிப்பார்கள், பாடங்களிலே கூடிய கவனம் செலுத்துவார்கள், நல்ல மார்க்ஸ் எடுப்பார்கள், நிலைகளிலே முதல் நிலை மாணவர்களாக வருவார்கள். இப்படியான பிள்ளைகள் தங்களுடைய அறிவு சார்ந்த செயற்பாட்டின் ஊடாக பிறரின் கவனத்தை தன்பக்கம் ஈர்த்திருப்பார்கள். இந்த பிள்ளைகள் துடிபண்ணினால் கூட வீட்டில் நாங்கள் அடிக்க மாட்டோம். ஏண்டா, நல்லா படிக்கிறான்னு சொல்லுவோம். மதரசாவில் துடி பண்ணினாலும் ஹசரத் அடிக்க மாட்டார், நல்ல கெட்டிக்கார பிள்ளை கொஞ்சம் துடி என்று சொல்லுவார். சில நேரங்களில் பாடசாலையில் சில பிழையான நடத்தில் ஈடுபட்டாலும் நல்ல கெட்டிக்கார பிள்ளை என்று பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார்கள். என்றால் அறிவு சார்ந்த செயற்பாட்டின் ஊடாக பிறரின் உள்ளத்தில் இடம் பிடித்தவர்கள். இது ஒரு சாரார். இன்னொரு குவாலிட்டி பாருங்கள் என்றால், உடல் சார்ந்த செயற்பாடுகளின் ஊடாக பிறருடைய உள்ளத்தில் இடம் பிடித்தவர்கள். எந்த ஒன்று என்றாலும் தங்களை வருத்தி கொண்டு வேலை செய்வார்கள். பாடசாலை அபிவிருத்தியாக இருக்கலாம், வீட்டில் ஒரு உமாவுக்கு ஹெல்ப் பண்ணுகிற பிள்ளையாக சட்டிவான கழுவதிலிருந்து, வீடு துப்புரவாக்குறதிலிருந்து, இப்படியான தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு பெற்றோருக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகள். பெரும்பாலும் இந்த பிள்ளையிடத்திலும் ஒரு விதமான அன்பு பாசம் வரும். படிப்பு தான் வரல, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்கிறாள். இன்றைக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தால் நாளைக்கு உதவி செய்ய மாட்டாளோ என்கிற அந்த பதிவு அவர்கள் விதத்தில், அவர்களுடைய விஷயத்தில் பெரும்பாலும் தண்டனைகள் கொடுப்பதை விட்டு தூரமாக்கப்படும். இதுவும் பாடசாலை சூழலில் நடக்கும். யாரு? இந்த பிள்ளைகள். சோசியல் மைண்டோடு வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள். இரண்டாவது பிள்ளை, மூன்றாவது ஒரு பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளை யார் தெரியுமா? எப்போதும் ஒரு ஆவேசமான உணர்வு கொண்ட பிள்ளைகள். எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, சேட்கொளர தூக்கி போடுறது, சண்டித்தனமாக வகுப்பறையை ஒரு ஆக்கிரமிப்பது, எல்லோருடைய மனநிலையிலும் அந்த பிள்ளைகளுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. என்ன இடம்? ஏதாவது சொன்னால் இடக்கு முடக்கா செஞ்சு போட்டுருவான் என்பதற்காக அந்த பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் தூரமாகுவார்கள். ஏன்? இவர் கோப உணர்ச்சி உள்ள பிள்ளைகள். சில நேரத்தில் உங்கள் வீடுகளில் கூட அப்படியான பிள்ளை இருந்தால் நீங்கள் பெரும்பாலும் அந்த பிள்ளைக்கு முன்னால் உங்கள் உணர்ச்சிகளை தீர்ப்பதற்கு பயப்படுவீர்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய மான மரியாதைகள் காப்பாற்றப்படும் என்பதற்காக.
ரோட்டில் என்ன வார்த்தை சொல்லுவான்னு தெரியாது, வீட்டில் என்ன வார்த்தை சொல்லுவான்னு தெரியாது, இவருடைய ரியாக்ஷன் எப்படி மாறும்னு தெரியாது. அதனால என்ன செய்வோம் என்றால், இந்த கோப உணர்ச்சி சார்ந்த பிள்ளைகளிடமிருந்து கொஞ்சம் நாங்கள் தூரமாகி விலகி இருப்பதற்கு அவதானிப்போம். இது மூன்றாவது பிள்ளைகள். நாலாவது பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் யார் என்றால் பெரும்பாலும் சைலண்டா தான் இருப்பாங்க. பெரும்பாலும் சைலண்ட், என்ன நடந்தாலும் அவருடைய உணர்ச்சிகளை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். எது நடந்தாலும் ஏனோதானவென்று இருப்பார்கள். சிரிக்க கிடைத்தாலும் சில நேரத்தில் சிரிக்காமல் இருப்பார்கள். இப்படியான மனநிலையோடு வாழக்கூடிய சில பிள்ளைகள், பெரும்பாலும் இப்படியான பிள்ளைகள். இந்த நான்கு வெரைட்டியில் தான் எங்கள் சூழலில் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒன்றை தெளிவாக புரிய வேண்டும், ஒரு பிள்ளை பருவவதை அடைகின்ற நேரங்களில் பிள்ளைகளுக்கு மத்தியிலான உடல்நிலை மாற்றங்கள் என்பது வித்தியாசமானது. எங்கள் பிள்ளையுடைய ஆளுமை சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெற்றோரின் கவனம் அவசியமானது. இன்றைக்கு பெரும்பாலும் எங்கள் பிள்ளைகள் சமுதாயத்திலிருந்து தூரமாக்கப்படுவதற்கு சில நேரத்தில் அவதானிப்பு குறைந்தது மிக முக்கியமான காரணம். என்ன அவதானிப்பு குறைந்தது என்றால், பெரும்பாலும் எங்கள் வீடுகளில் எல்லாம் ஒரு பவுடர் இருக்கும், பொன்ஸ் என்று சொல்கிற ஒரு பவுடர். அது ஒரு ஜெம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு பகுதி, ஒரு மனிதனுடைய உடலில் சுரக்கின்ற ஒரு சுரப்பி சார்ந்த பகுதி. ஏனென்றால் அந்த பிள்ளைகள் பருவவதி அடைகின்ற வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமாந்தரமாக அந்த சுரப்பி சுரக்க ஆரம்பிக்கும். அந்த பிள்ளை பருவவதி அடைந்ததற்கு பிறகு பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த சுரப்பியின் வேகம் அதிகரித்து செல்லும், ஆண் பிள்ளையாக இருந்தால் குறைவடைந்து செல்லும். சில நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் பருவவதிக்கு பின்னால் சில நேரத்தில் குரல் ரீதியாக, அதை நடத்தை ரீதியாக, அதை செயற்பாட்டு ரீதியாக ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண்ணினுடைய சாயலை நோக்கி நகர்கிறான் என்றால் பெற்றோர் அவதானிக்க வேண்டும். அதுக்கு மருந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்ல மருந்திருக்குது. நாங்கள் இதை கண்டுகொள்வது கிடையாது. காலப்போக்கில் இந்த பிள்ளையுடைய ஆளுமைக்கு பாதிப்பு உண்டு பண்ணும். ரோட்ல போக்களை கிண்டல் அடிப்பானல், யாரு சக வகுப்பு நண்பர்கள் கிண்டல் அடிப்பார்கள். சில நேரம் நல்ல முறையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் சமுதாயத்தில் பின்னோக்கி செல்வதற்கு சில நேரங்களில் இந்த ஜேம்ஸினுடைய அல்லது இந்த சுரப்பியினுடைய செயற்பாடு தொழிற்பாடு ஒரு பிரதானமான இடத்தை வகிக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, சேரத்தில் பெண்களுக்கு மத்தியில் பெண் பிள்ளைக்கு அது குறைவடையும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் ஒரு ஆணினுடைய குரலை ஒத்ததாக, ஒரு ஆணினுடைய கம்பீரத்தை ஒத்ததாக, ஒரு ஆணை போன்ற ஒரு தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்கின்ற பிள்ளைகளாக வருவார்கள். இது கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோரும் கருத்தில் கொள்ள வேண்டும். எந்த வயசு, இந்த 10 வயசிலிருந்து இந்த பருவ வயது அடைகின்ற இந்த 13 வயது கிடைப்பட்ட இந்த காலப்பகுதியில் ஏற்படுகிற முக்கியமான பகுதி. இன்னொரு முக்கியமான பகுதி இருக்கு. ஒரு பிரதேசத்தில் பிள்ளைகளுடைய அறிவு சார்ந்த பகுதிகளில், குறிப்பாக விவசாயத்தை அண்டிய பிரதேசங்களில் சில பிள்ளைகள் படிப்பில் வீழ்ச்சி அடைவதற்குரிய காரணங்களில் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், நாங்கள்லாம் கத்தரிக்காய் கடிக்கிற ஒரு மருந்து இருக்கு, டொப்பமைன் என்று சொல்லுகிற ஒரு மருந்து வகை. என்ன வகை உங்கள்கிட்ட அடிக்கிறாங்களோ தெரியாது. பல இடங்களில் ஏன்னா கத்தரிக்காய்க்கு வந்து உட்காருகின்ற அந்த பூச்சி இருக்கிறது, அந்த பூச்சி ஒரு பூச்சி தான் வந்து உட்காரும், உட்கார்ந்து அந்த காயை நாசம் பண்ணிட்டு போகும். அதை அழிப்பதற்காக வேண்டி மனிதனுடைய சுரப்பி சார்ந்த ஒரு பகுதி டொப்பமைன் என்று சொல்ல ஒரு பகுதி இருக்கு. அது மனவெழுச்சி சார்ந்த, மூளை வளர்ச்சி சார்ந்த, சிந்தனை சார்ந்த பகுதியோடு சம்பந்தப்பட்ட சுரப்பி. இந்த பூச்சி அழிப்பதற்காக வேண்டி அவர்கள் மேற்கொண்ட ஆய்வின் முடிவு என்ன தெரியுமா, இந்த பூச்சியை பைத்தியமாக்கணும் என்றால் ஒத்த ஒத்தையாக வருவதனால் பேரக்காய்க்கும் அது வருது. ஒத்த ஒத்தையாக அது வருவதனால் அதை கொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த எண்ணெய் அடிக்கணும். அடித்தால் அந்த பூச்சி பைத்தியம் பிடிக்கும். பைத்தியம் பிடிச்சால் அது அடைகின்ற கூட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பூச்சி வகைகளுக்கும் தன்னுடைய அந்த கோபத்தை தீர்க்கிற நேரத்தில் எல்லா பூச்சியும் சாவும், இதுவும் செத்து போயிடும். இதுதான் அதனுடைய ட்ரீட்மெண்ட். நன்றாக விளங்கணும். இந்த டொப்பமைன் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதி, இந்த எண்ணெயை பயன்படுத்துகின்ற குறிப்பாக விவசாய வளத்தை சார்ந்த பிள்ளைகள் அறிவில் போதுமான அந்த தேர்ச்சி அல்லது அந்த போட்டி போடுகின்ற தன்மை குறைவதற்கு இந்த மருந்து வகை சார்ந்த ஒரு பகுதி எங்கள் பிள்ளையுடைய ஆளுமைகளில் செல்வாக்கு செலுத்துகிறது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஏன் சொல்றோம் என்றால், சில நேரங்களில் எங்களுக்கு தெரியாது, நேரங்களில் தெரியாது, ஒரு சில நேரங்களில் இப்படியான தொழிலோடு சம்பந்தப்படுகின்ற சில தொழிலாளர்கள் அல்லது அல்லாஹுத்தாவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும், பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை கொண்டு வர வேண்டும், பெரும்பாலும் அதை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை தகுந்த வைத்தியரிடத்தில் நாட வேண்டும். ஏனென்றால்
எங்களுடைய மனவளர்ச்சி சார்ந்த பிள்ளைகளுடைய அறிவு சார்ந்த செயற்பாடுகளில் இது பாரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது என்ற ஒரு செய்தியை இந்த நேரத்தில் நாம் பதிய வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்கு இஸ்லாமியர்களே, ஏனென்றால் பெரும்பாலும் ஒரு பிள்ளையுடைய ஆன்மீக அதாவது மார்க்க சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் ஒரு பெற்றோருடைய கவனம் எந்த அளவு தூரம் இருக்க வேண்டுமோ, அதாவது ஒரு உலகம் சார்ந்த நன்மை பயக்கக்கூடிய அறிவு என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதை தாராளமாக தேடிக்கொள்வதில் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது. அறிவு பயக்கக்கூடிய பிரயோசனத்தை தரக்கூடிய சிந்தனைகளை தூண்டக்கூடிய சமுதாயத்துக்கு பிரயோசனம் என்று காணப்படுகின்ற அத்தனை துறை சார்ந்த அறிவையும் தாராளமாக படிக்க வேண்டும். ஆனால் எல்லா அறிவுக்கும் முன்பதாக கட்டாயம் படிக்க வேண்டிய பகுதி மார்க்கம் சார்ந்த பகுதிக்கு கூடுதல் முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் தான் ஒரு காலம் இருந்துச்சு, மக்ரிபுக்கு பின்னால் எல்லா வீட்டிலும் குர்ஆன் ஒரு சத்தம் கேட்கும். இன்றைக்கு பெரும்பாலும் குர்ஆனை பெரும்பாலும் குர்ஆன் மர்சாலே ஓதிட்டு வந்துடுறாங்க. எங்கள் வீடுகளில் பெரும்பாலும் குர்ஆன் ஒரு சத்தங்கள் குறைந்திருக்கிறது. ஏனென்றால் குர்ஆன் ஓதுவதே சில தாய்மார்களுக்கு மிகப்பெரிய டிஸ்டர்ப் ஆகிறது. ஏனென்றால் அந்த நேரங்களில் அவர்கள் பார்க்கின்ற அந்த சினிமாக்கள் அல்லது அவர்கள் இன்ட்ரெஸ்ட் ஆக இருக்கக்கூடிய சில களியாட்ட நிகழ்வுகள் இந்த பிள்ளை ஓதுவதனூடாக தடையாக இருக்குமோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமியச்சவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஆகவே எங்கள் குழந்தை வளர்ப்பில் நாம் அவதானிக்க வேண்டிய பகுதிகளில் மிக முக்கியமான பகுதிகள் சில நேரங்களில் எங்கள் பிள்ளைகள் ஒரு சில மனச்சோர்வு சார்ந்த அல்லது எதையும் கண்டுகொள்ளாத தன்மைக்கு எங்கள் பிள்ளைகள் போகிறார்கள் என்றால் கட்டாயம் எங்கள் பிள்ளைகளுடனான கூடிய கரிசனை நாங்கள் செலுத்த வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் எங்கள் பிள்ளைகள் சிறுபராயத்தில் நல்ல இன்டெலிஜென்டான பிள்ளைகளாக இருப்பார்கள், நல்ல துடிப்புள்ள விவேகமுள்ள ஆர்வமுள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள். அந்த பிள்ளைகள் ஒரு சில நேரங்களில் திடீரென்று மனச்சோர்வை நோக்கி போவார்கள், திடீரென்று இயலாமை நோக்கி போவார்கள். கட்டாயம் அந்த பிள்ளையுடைய அந்த இயலாமைக்குரிய பிரதானமான காரணம் அதாவது பயாலஜிக்கல் சைக்காலஜின்னு சொல்லப்படுகின்ற உயிரியல் சார்ந்த அந்த பகுதியில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் எங்கள் பிள்ளைகள் சிறுகடத்தில் அதாவது சிறுபராயத்தில் விழுகின்றது அல்லது தடுக்கப்படுவது ஓடல் ஆடல்களிலே பிள்ளைகளுடைய நரம்பு தளர்ச்சிகள் இது ஒரு குறிப்பிட்ட 5 வருடம் அல்லது 10 வருடம் அல்லது 20 வருடங்களுக்கு பின்னால் அந்த பிள்ளையுடைய ஆளுமையில் பிள்ளையுடைய வளர்ச்சியில் பாரிய பாதிப்பை உண்டு பண்ணும். ஏன் இதை சொல்கிறோம் என்றால் எங்கள் பிள்ளையுடைய குறிப்பாக இந்த சமுதாயத்துக்கு தேவையான அவுட்புட் இந்த சமுதாயம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தொழில்வாண்மையான எங்களுடைய பிள்ளைகளுடைய தகைமைகள் உயர்த்தப்படாமல் இருப்பதற்கு சில நேரங்களில் நாங்கள் கண்டுகொள்ளாத இப்படியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது என்று நாங்கள் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற குறிப்பாக குழந்தை வளர்ப்பு சார்பாக இஸ்லாம் எதிர்பார்க்கிற பிரதானமான அம்சம் என்னவென்றால் அந்த பிள்ளைகளுடாக மறுமையை வெற்றியடைதல் என்கிற ஒரு பிரதானமான அம்சம். பிள்ளையுடாக மறுமையை வெற்றியடைதல் பெரும்பாலும் எங்கள் பிள்ளைகள் எங்களோடு நல்ல அன்பாக பரஸ்பரமாக ஒத்துழைத்து வாழக்கூடிய பிள்ளைகள் எங்களோடு இருப்பார்கள். அந்த பிள்ளைகள் ஒரு சில நேரங்களில் எங்களை விட்டு வெகு தூரத்துக்கு செல்வார்கள். இதுக்கு பிரதான அம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி ஞாபகமூட்டிய ஒரு அம்சம் தான் உங்கள் வீடுகளிலே குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, வீடுகளிலே மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது, உங்கள் வீடுகளில் அடிக்கடி நன்மையை ஏவுகின்ற தீமையை தடுக்கின்ற விவகாரங்கள் அடிக்கடி பரிமாற்றப்பட வேண்டும். பெண்களுக்கு குறிப்பாக நன்மை அதிகமாக ஏவுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரத்தில் பணித்த அந்த செய்திகள் எங்கள் வீடுகளில் இன்றைக்கு பெரும்பாலும் இல்லாமல் போயிருக்கிறது. அது எங்கள் பிள்ளையுடைய தொடர்பாடல் என்று சொல்லப்படுகின்ற மார்க்க ரீதியான அந்த தொடர்பாடலை விட்டு எங்கள் பிள்ளைகள் தூரமாக்கப்படுகிறார்கள். அந்த தூரமாக்கப்படுகிறார்கள் என்பதை எப்போது நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்றால் பருவ வயதுக்கு பின்னால் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ரோட்டில் மேய்ந்து திரிகின்ற நேரங்களில் தாராளமாக கண்டுகொள்ளலாம். எங்கள் வீடுகளில் நன்மை ஏவப்பட்டிருக்கிறதா, தீமை தடுக்கப்பட்டிருக்கிறதா, மார்க்க விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அதற்கான உற்சாகங்கள் எந்த அளவுக்கு எங்கள் மூலமாக ஊட்டப்பட்டிருக்கிறேங்கிற ஒரு செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் தேவை என்னவென்றால் கட்டாயம் எங்கள் பிள்ளைகள் வகுப்பறைகளில் முதலாவது 2வது வருகின்ற பிள்ளைகள் எப்படி எங்கள் மூலமாக கௌரவப்படுத்தப்படுகிறார்களோ அதையும் தாண்டி மார்க்கம் சார்ந்த விவகாரங்களில் எங்கள் வீடுகளுக்குள் எங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் போட்டித்தன்மை உருவாக்கப்பட வேண்டும். ஒரு காலம் இருந்தது, ரமலான் காலங்கள் வந்தால் வயசாளிகள் ஆரம்பகால ஹசரத்துமார்கள் ஒரு வேலை செய்வார்கள், நோன்பு காலத்தில் குர்ஆனை நிறைய ஓதுகிற பிள்ளைகளுக்கு பரிசுகள் கொடுப்பார்கள்.
சில பெற்றோர்கள் அதை மோட்டிவேட் பண்ணுவார்கள். முதலாவது குர்ஆனை ஓதி முடிக்கிற பிள்ளைகளை பகிரங்கப்படுத்தி ஆர்வமுட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெரும்பாலும் அவைகளெல்லாம் எங்கள் வீடுகளை விட்டு தூரமாக்கப்பட்டிருப்பதுடைய விளைவுதான், எங்கள் பிள்ளைகள் எங்கள் கட்டுப்பாட்டிலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள் எங்கள் சொல் கேட்பதை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள் ஒரு நடத்தையில் தங்களுக்கு மத்தியில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் கட்டாயம் நாம் நல்ல ஒரு பிள்ளைக்கான வழிகாட்டல் கொடுக்கப்பட வேண்டும். எங்கள் சூழலில் பிள்ளை கிடையாது, சூழலில் பிழை கிடையாது. ஏனென்றால் ஒரு பிள்ளை வலிதவருக்கு ரெண்டு பிரதானமான அம்சங்கள், ஒரு அம்சம் தன்னுடைய குடும்பம் சார்ந்த விவகாரங்கள், ஜெனட்டிக் என்று சொல்லப்படுகிற குடும்ப ரீதியான பின்னணி என்பது ஒரு பிள்ளையுடைய ஆளுமையில், பிள்ளையுடைய சிந்தனையில், பிள்ளையுடைய மார்க்க கடமையில் பின்தல்வதற்கு பிரதானமான அம்சம். குடும்பத்தில் அதற்கான செல்வாக்கு இல்லை என்றால் இது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி, அந்த சூழல் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்றால் பிள்ளைகள் நெறி தவறி போய்விடுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய சூழலை பொறுத்த வரைக்கும் பள்ளி வாயில்கள் அதுக்கு தாராளமாக இடங்களை கொடுத்திருக்கிறது. மார்க்க கல்வியை படிப்பதற்கு, தேடுவதற்கு, ஆர்வமூட்டுவதற்கு என்று இன்றைக்கு எல்லா பள்ளி வாயில்களும் திறந்த ஒரு வாசலை வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் எங்கள் கிராமத்தில் வாழுகின்ற எல்லா மக்களும் புத்திஜீவிகளும் பிள்ளைகளுக்கு தரமான ஒழுக்கம் போய் சேர வேண்டும் என்பதில் எல்லோரும் குறியாக இருக்கிறார்கள். பிழையான ஒரு கலாச்சாரம் எங்கள் சமுதாயத்துக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்படக்கூடாது என்பதில் இன்றைக்கு இஸ்லாமிய ஊர்கள் எல்லாம் ஒரு தீர்மானத்தோடு வாழுகிற நேரத்தில் ஏன் எங்கள் பிள்ளைகளை எங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது? நல்ல குடும்ப பின்னணியோடு வாழ்கிறார்கள், நல்ல ஒரு சூழல் எங்களை சூழ இருக்கிறது என்றால் அடிப்படை என்ன தெரியுமா? எங்கள் வீடுகளுக்குள் நடைமுறைப்படுத்தலில் பிரச்சனை இருக்கிறது. வீடுகளுக்குள் நடைமுறை சார்ந்த பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை தான் வீட்டுக்கு வெளியே வந்து சூழலை நாசப்படுத்துகிறது என்ற அடிப்படை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் எல்லோருடைய பிள்ளைகளும் எங்களுக்கு தரமானவர்கள் தான். எந்த வாப்பாவும் தன் பிள்ளை பிள்ளை என்று சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவர் வீட்டுக்குள் பார்க்கிற போது அந்த ஒத்துழைக்கக்கூடிய தன்மைகள், வாப்பாவோடு உட்கார்ந்து பேசுகிற முறைமைகள், சிறத்தில் ஒரு பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்குள் கொடுக்கிறார்கள். ரோட்டுக்கு இறங்குற போது அடுத்தவன் விமர்சிக்கிறான் உங்க உள்ள சரியில்லை என்று. ஏதோ ஒரு விதத்தில் பிழை நடக்கிறது, எங்கோது கோளாறு நடக்கிறது. அந்த கோளாறு என்பதுதான் எங்கள் பிள்ளைகளுக்கு மத்திய சிறத்தில் இந்த மார்க்கத்தோடு தொடர்பு என்பது கொடுக்கப்படாததுதான் மிக பிரதானமான அம்சம். ஆகவே ஒரு ஆளினுடைய ஒரு இருப்பை தீர்மானிப்பதற்கு பிரதானமான அம்சம் தன்னுடைய உடல் கட்டமைப்பு என்பது மிக முக்கியம் என்கின்ற அதே நேரத்தில் தன்னை கட்டுப்பாட்டுக்கு வைக்கின்ற மார்க்க தொடர்பு என்பது இரண்டாவது பிரதானமான அம்சம். மூன்றாவது பிரதானமான அம்சம் தன்னுடைய செயற்பாடு என்பது இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக வாழ தன்னை பழக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்கு இஸ்லாமியர்களே, கடைசியாக ஒரு செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இஸ்லாமிய வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கிற நேரங்களில் பல நபித்தோழர்கள் ஓடி வருவார்கள். பிள்ளையை வளர்த்து விட்டு பெருமிதத்தோடு ஓடி வருவார்கள். ஒரு நபித்தோழர் தன்னுடைய பிள்ளை அம்ரு என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழருக்கு திருமணம் பேசுகிறார்கள். புகாரில் பதிவு செய்யப்படுகிறது. தன்னுடைய மகனுக்கு திருமணம் பேசுகிறார்கள். எப்படி பொன்றினார்கள் தெரியுமா? இஸ்லாம் சொல்லுகிற வரையறைக்கு நெறிமுறைக்கு உட்பட்டு பெண்தேடுகிறார்கள். எப்படி? என்னுடைய பிள்ளை நல்ல முறையில் குர்ஆன் ஓதுகிறான், நல்ல நவிலான வணக்க வழிபாடில் ஈடுபடுகிறான், நிறைய சுன்னத்துகளை செய்கின்றார், என்னுடைய பிள்ளை அல்லாஹ்வுக்கு இறையச்சத்தை சரியான முறையில் பேணி நடக்கின்ற ஒரு பிள்ளை, என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒரு மணப்பெண் தேட வேண்டும் என்று தந்தை மணப்பெண் தேடுகிறார்கள். எப்படி மணப்பெண் தெரியுமா? என் பிள்ளைக்கு உகந்த சாலிகான ஒழுக்கமுள்ள நட்பண்புள்ள ஒரு மணப்பெண்ணை தேடித் தருகிறார்கள். அந்த மணப்பெண் கிடைக்கின்றால் கிடைக்கப்பட்ட மணப்பெண்ணை மகனுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். திருமணம் முடித்து வைத்துவிட்டு ஒரு மாமாவாக தன் கடமையை ஆரம்பிக்கிறார்கள். என்ன கடமை தெரியுமா? தன் மருமகளிடத்தில் அடிக்கடி விசாரித்துக் கொள்வார்கள். என்னுடைய பாசமிகு மகனை உனக்கு நான் திருமணம் முடித்து வைத்தேன், அவருடைய வணக்க வழிபாட்டுக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கமுள்ள உன்னை நான் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன், எப்படி வாழுகிறாய் என்று கேட்கிற நேரங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் மாமனார் விசாரிக்கிறார். யாரிடத்தில்? மருமகளிடத்தில் விசாரணை நடத்தப்படுகிறது. மருமகள் பதில் சொல்கிறார், உங்களுடைய மகனை குறித்தும் அவருடனான அல்லாஹ்வுடனான தொடர்பை குறித்தும் நான் சொல்வதற்கு எந்த ஒன்றும் கிடையாது, ஆனால் ஒரு தவறு நடக்கிறது. நாங்கள் திருமணமாகி இவ்வளவு காலத்துக்கும் எங்களுக்கு மத்தியிலான இல்லற தொடர்புகள் கிடையாது என்று யார் சொல்லுகிறார்? மருமகள் மாமாவிடத்தில் சொல்லுகிறாள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, என்ன காரணம் என்று விசாரித்தால் காரணம் சொல்லுகிறார். இரவானால் நிறைய நின்று வணங்க ஆரம்பிக்கிறார், பகலிலே நோன்பு நோக்கின்றார்,
நிறைய குர்ஆன்களை பகலிலே மீட்டுகிறார், இரவில் அந்த குர்ஆனிய வசனங்களை ஓதி தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து அவர் தூரமாக்கப்படுகிறார், அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக தன்னை காட்டிக் கொள்கிறார் என்கிற இந்த செய்தி முன்வைக்கப்படுகிறது. அன்புக்கு இஸ்லாமியர்களே, இன்றைக்கு நாங்களெல்லாம் முறையிடுகின்ற முறைப்பாட்டை யோசித்து பாருங்கள். என் பிள்ளைக்கும் இபாதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, என் பிள்ளைக்கும் பள்ளிக்கும் சம்பந்தம் கிடையாது, என் பிள்ளைக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் கிடையாது, என் பிள்ளைக்கும் வணக்க வழிபாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, என் பிள்ளைக்கும் ரப்புக்கும் இடையிலான தொடர்பு கிடையாது. இது இன்றைக்கு நானும் நீங்களும் புலம்புகின்ற புலம்பல். அன்புக்கு இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த வழக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் செய்து விட்டேன் என்று அம்ர் ரழியல்லாஹுடைய தந்தை ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? குடும்பம் என்றால் கணவன் மனைவி இந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அன்புக்கு இஸ்லாமியர்களே, அன்றைய காலத்தில் சஹாபிய பெண்மணிகளை எப்படி குழப்புவார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்விடத்திலே ஹௌலா பின் உதை என்று சொல்கிற ஒரு சஹாபி பெண்மணி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தை பார்த்து அங்கிருக்கக்கூடிய சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் ஹவுலாக்கு கொஞ்சம் வணக்க வழிபாடுகள் கூட என்று அந்த சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ போகிறாளே ஹவுலா பின் உதை, இந்த பெண்மணிக்கு எல்லா பெண்களும் நிறைய இபாதத்தை செய்கிறார் என்று சொல்கிறார்கள் யார சொல்லலாம் என்று சொல்லுகிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறார்கள், ஹவுலாவே, இபாதத்தில் நீ அந்த அளவு தூரம் செய்கிறாயா? ஆம் யார சொல்லலாம், நான் இரவில் அதிகமாக நின்று வணங்குகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டு விடாது, தொடர்ந்து செய்கின்ற நபி தொழிக்கு ஆலோசனை கூறுகிறார்கள். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இன்றைக்கு எங்கள் சமுதாயத்துக்கு மத்தியில் சிலரத்தில் நோன்பு காலங்கள் வருகிற நேரங்களில் எங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் ஈமானில் உந்தப்படுவார்கள், பிழை கிடையாது. கண்டிப்பாக சைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கக்கூடிய மாதங்களில் கூட நாங்கள் பள்ளியோடு தொடர்பில்லை என்றால் எங்களை போன்ற ஒரு பாவி உலகத்தில் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அன்புக்கு இஸ்லாமியர்களே, அப்படி வரக்கூடிய நீங்கள் முதலாவது நாள் பிழை கண்டவுடன் இந்த பள்ளிக்குள் எப்படி இஷாவுக்கு முந்தி அடித்தீர்களோ அந்த முந்தி அடிப்பு சவ்வால் பிறை காண்டதுக்கு பிறகும் உங்களுக்கு முன்னால் இருக்கும் என்றால் நிச்சயம் நீங்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, சில நேரங்களில் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு வாப்பா அம்மா ரெஸ்ட் எடுக்கிற ஒரு காலம், பிள்ளைகளை ஓதி என்று சொல்லிவிட்டு வாப்பா அம்மா படம் பார்க்கிற ஒரு காலம், யோசித்து பாருங்கள். இதனூடாக எங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. எந்த பிரயோசனம்? பிள்ளையை ஓத விட்டு போட்டு நாங்க ஃபித்னாவில் இருப்பதனால் பிரயோசனம் கிடையாது. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் எதை வழிகாட்டினீர்களோ அதை நடைமுறைப்படுத்துகின்ற பெற்றோராக இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை கூடான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் என்கிற அடிப்படை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புக்கும் பெருமைப்புக்கும் இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, குறிப்பாக குர்ஆனும் சுன்னாவும் எனக்கு உங்களுக்கும் அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்ற ஒரு பிரதானமான அம்சம், உலகத்தில் வெற்றியடைந்த பிள்ளைகள் வெற்றியடைந்த பெற்றோர் யார் என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு பிரார்த்திக்க தெரிந்த பெற்றோர்களும், பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்திக்க மன்றாட தெரிந்த பிள்ளைகளும். குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை போல வஜ் அல்லா முஸ்லிமேன் இலக்க ஒமின் துர்ரியத்தினா உம்மத்த முஸ்லிமத்தன் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய பரம்பரைக்கும் ஒரு துஆ கேட்டார்களே, அல்லா என்னையும் என் குடும்பத்தையும் என் உறவுகளையும் பின்னால் வழி தோன்றுகின்ற அத்தனை பேரையும் அல்லா இந்த இஸ்லாத்திலே வாழ வைப்பாயாக, மரணிக்க செய்வாயாக என்று கேட்ட துஆ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தன் பரம்பரைக்கு கேட்ட துஆ, அல்லா என் பரம்பரை எல்லாம் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் தங்கள் குடும்பத்துக்கு கேட்கிறது, நாங்கள் முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இது ஒவ்வொரு பெற்றோரும் உறுதி எடுக்க வேண்டிய, தீர்மானம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டம். என்ன கட்டம் தெரியுமா? யா அல்லாஹ், நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளைகளும் உனக்கு பொருத்தமானவர்களாக, நீ பொருந்திக் கொள்ளுகின்ற நன்மக்களாக யா அல்லாஹ் நாங்கள் மாற வேண்டும். அதற்கு நீ அருள்பாலிக்கின்ற அல் குர்ஆன் அருளப்பட்ட அதற்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு மாதத்தை தருகிறாய் அல்லாஹ், அந்த மாதத்தில் நாங்கள் எல்லாம் வெற்றியடைய வேண்டும் என்கிற அழகிய பிரார்த்தனைகள், நீண்ட நடிகை சுயுதுகள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள், தனியே அழுங்கள், அல்லாஹ்வோடு பேசுங்கள். ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிற போது எந்த உணர்வில் அவன் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றானோ, அவன் சமுதாயத்துக்கு முன்னால் இருக்கிற போதும் அதே உணர்வில் தான் அவன் இருப்பான். தனியே இருக்கிற போது ஆபாச உணர்வு என்றால், சமுதாயத்தில் மக்களோடு மக்களாக இருக்கிற போது ஆபாசமாக கற்பனையில் சிலரை நிர்வாணப்படுத்தி பார்க்கிற மனநிலை. அன்புக்கு இஸ்லாமியர்களே, தனிமையில் உங்களால் இருக்கிற நேரத்தில் எந்த இறைதியான மேற்கொள்ள முடியுமோ, தனியே இருக்கிற போது எந்த ரப்பை உங்களால் நினைத்து பார்க்க முடியுமோ, அது சமுதாயத்துக்கு முன்னால் அல்ல ஆயிரக்கணக்கான கூட்டத்துக்கு முன்னால் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் என்கிற அந்த உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிக்க போதுமானவன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.